வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான புடலங்காய் தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் நான் மிக்சியில் எடுத்திருக்கேன். 7-8 பல் பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதை மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் காஞ்ச உடனே புடலங்காயை இதை மாதிரி நீல நீளமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஆயிலில் நல்லா புடலங்காயை ஃப்ரை பண்ணிடலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம பானோஸ் குக்கரி சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். புடலங்காயை மூடி போட்டு ஆயில்லையே கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புடலங்காய் நல்லா ஆயிலே வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். மிக்சி கழுவி கொஞ்சமாக அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா பச்சை வாசனையெல்லாம் போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகி வந்துருச்சு. சூப்பரான புடலங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரசசாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். மேலால் கருவேப்பிலை கொஞ்சம் தூவிக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அருமையான புடலங்காய் தொக்கு ரெடி. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதற்கு நன்றி.